பொதுவாக புதையலை பற்றி நம்மளோட புரிதல் என்ன? அவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாது, பல தேடல்கள் இருக்கணும், பல கஷ்டங்கள் இருக்கணும், பல முயற்சிகள் இருக்கணும். பட் ஆனால் அந்த புதையல் கிடைக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு வார்த்தையே கிடையாது. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அது பலனாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். என்னடா இவன் போட்டிருக்க தலைப்புக்கும் பேசுகிற விஷயத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது என்னன்ட்டு நான் போக போக சொல்கிறேன். காடுகள்னு சொன்னால் மூளைக்கு தோன்றக்கூடிய கேள்விகள், பயம், விசித்திரம், ஆபத்து, இது ஒரு பக்கம். இயற்கையோட ட்ராவல் பண்ணுறவங்களோட எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஆச்சரியம், அழகு, அதிசயம், அமைதி. இந்த ரெண்டாவதாக சொன்ன தேடலோட போன இடம்தான் தூவானம் அருவி. என் பெயர் வெங்கடேஷ். இங்கே என்னென்ன ரசிச்சுமோ அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூணார்லேருந்து கோயம்புத்தூர் போகிற டைரக்ஷனில் இருக்கிற இடம் பேர் தான் இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸ். அதாவது எப்படின்னா, உடுமலைப்பட்டி ரோடு, அந்த ரோட்டில் போனீங்கன்னா மறையூர்ன்ற ஊரு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த நீர்வீழ்ச்சி. நாங்கள் முன்னாள் நைட்டே ஜீப் பேசியிருந்தோம், அதனால காலையில் 8:30க்குலாம் ஷார்ப்பாக ஜீப் வந்துடுச்சு. இந்த ஜீப் பேக்கேஜ் எப்படின்னா, கோயம்புத்தூர் டைரக்ஷனில் இருக்க எல்லா சுற்றுலா தலங்களும் சுற்றி காட்டுறதுக்கு, அதாவது அப் அண்ட் டவுன் 86 கிலோமீட்டர் சுற்றி காட்டுறதுக்கு 3,200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு ஜீப் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் பஸ்ஸஸும் இருக்குது. கோயம்புத்தூர் போகிற டைரக்ஷனில் இருக்க எல்லா பஸ்ஸுமே போவோம். பட் என்னென்னா, மறையூர்ன்ற ஸ்டாப்பிங் வரைக்கும் தான் போவோம். அதுக்கு மேலே நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் போகிற மாதிரி இருக்கும். ஷேர் ஆட்டோ அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், அங்கேருந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்னு கேட்டால் அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நான் சொன்ன செக் போஸ்ட் இதுதான். ஜீப் ரைட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே ஃபாரஸ்டில் ட்ரக்கிங் போகிறதுக்கு கூட ஒரு கைடு வருவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு கேங்குக்கு ஒரு கைடு வருவாங்க. ஒரு பர்சனுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ட்ரக்கிங் விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 AM டு ஆஃப்டர்நூன் 2 PM. அதுக்கு மேலே ஏன் அலோ பண்ண மாட்டுறாங்கன்னா, ஈவினிங் ஆனால் யானைங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குமா, அதனால 2 PM ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. மெயின் ரோட்லேருந்து சைடில் கீழே ஒரு பாதை இறங்க ஆரம்பிச்சது. அந்த பாதையிலேருந்து நடக்க ஆரம்பித்தோம். போகிற வழியில் நிறைய இடங்களில் யானை சாணம் பார்த்தோம். இதை பார்த்து பயந்து கைடு கிட்ட கேட்டோம், விடைய காலில் தண்ணி குடிக்கிறதுக்காக யானை கீழே வருமா, அதை விட்டால் ஈவினிங் தான் வருமா, நடுவில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு அதை எங்களால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாதுன்னு சொன்னார். சரி, நாங்களும் கொஞ்சம் பதத்த நிலையிலே மேலே ஏற ஆரம்பித்தோம். சந்தன மரங்கள் நான் டிவிலையும் யூடியூப்லையும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நேரில் முதல் வாட்டி இங்கே தான் பார்க்குறேன். அதாவது கேரளாவில் சந்தன மரம் இருந்ததுன்னா அந்த மரத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்து போர்டு வச்சுருவாங்க, மீறி அதை வெட்டினாங்கன்னா போலீஸ் வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் அதிகமான மழையோ இல்லை வெள்ளமோ இருந்ததுன்னா இந்த இடம் தண்ணியாக ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணியை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த ஃபால்ஸுக்கே போகிற மாதிரி இருக்கும். பட் இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனதால் ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டோம். மனிதனோட சராசரியான வாழ்க்கையில் ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், சேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், தெர்மல் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவிட்டி பொல்யூஷன், லைட் பொல்யூஷன்,
இத்தனை பொல்யூஷனுக்கு நடுவில் தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு அந்த லைஃப்லேருந்து ஒரு புது உலகத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருந்தது. கொஞ்ச தூரம் உள்ளே போனோடனே ஒரு இடத்துல நாட்டு மிளகாய் செடின்னு ஒன்று இருந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கேரளாவில் 1 கிலோ 600 ரூபாவும் இங்கே நாங்கள் ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டோம். அது அவ்வளோ உடம்புக்கு நல்லதான். மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் தினம் தினம். இன்றோ அழகிய நீர் நிறைந்த வனம், அதனுள் எத்திசையும் சிதறி கிடக்கும் சந்தன மரங்களின் மனம். மாறாததோ இயற்கை, அதை கண்டு வியந்து மறந்து விடுகிறோம் நம் இயல்பை. மனிதன் மறைந்து போகலாம், ஆனால் இயற்கை மாண்டு போவாது. இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், புதையல்ன்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு புதையலை கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறாங்கல்ல, அதே சந்தோஷத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து ட்ரக் பண்ணி இங்கே வந்து நாங்கள் அந்த அருவியை பார்க்க வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள். அதை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ வருஷமாக தேடி கிடைக்காத புதையல் கிடச்சிருந்ததுனா எப்படி இருக்கும் அந்தமாரி நான் ஃபீல் பண்ணேன். அதை தான் நான் ஃப்ரெண்டில் இன்ட்ரோவில் அப்படி சொல்லியிருப்பேன். இந்த ஃபால்ஸில் கிட்ட இருந்து குளிக்க முடியாது, கொஞ்சம் தள்ளியிருந்து தான் குளிக்க முடியும். ஏன்னா இந்த பாறைகள் பயங்கரமாக வழுக்கும், நாங்கள் சேஃபாக தள்ளியிருந்து குளித்து என்ஜாய் பண்ணுவோம். ஃபால்ஸில் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். குளித்து முடிச்சோன்னா சரியான ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்தது. நாங்கள் கீழே இறங்கி வரும்போது எதுவுமே தெரியல. இப்போ மேலே ஏறி போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த தூவானம் வாட்டர் ஃபால்ஸோட டீட்டெயில், லொக்கேஷன், விசிட்டிங் டைம் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வெங்கடேஷ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.